இனிய வணக்கம் குழந்தைகளை, தமிழ் மாடல் ஸ்டோரிக்காக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள ரெண்டு கிளிகள் வாழ்ந்து வந்தது. அந்த ரெண்டு கிளிகள் ஒரு நாள் முட்டையிட்டது. அந்த முட்டையை பாதுகாத்துட்டு சில காலம் அந்த கூண்டுக்குள்ளேயே அடைச்சிருந்தது. அதுக்கப்புறமா ஒரு நாள் இறை தேட போகலான்னு ரெண்டு கிளிகளும் இறை தேட பறந்து போச்சு. இதை மரத்துக்கடியே ஒரு பாம்பு புற்று இருந்தது. அந்த புற்றுக்குள்ளே இருந்த பாம்பு, ஆஹா, கிளிகள் வேட்டைக்கு போகுது, நம்ம போய் அந்த முட்டையை எடுத்து சாப்பிட்டா எவ்வளோ ருசியாக இருக்கும், சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி கிளியோட கூண்டுக்குள்ளே போய் பார்த்துச்சு. அப்போது பாம்புக்கு ரொம்ப சந்தோஷம், ஆஹா, என்ன இவ்வளோ முட்டை இருக்கு, நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல வேட்டை தான், ஆஹாஹாஹா அப்படின்னு சிரிச்சுக்கிச்சு. அதுக்கப்புறமா முட்டையை ரசிச்சு ருசிச்சு பாம்பு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சது. எல்லா முட்டைகளையும் சாப்பிட்டுருச்சு இந்த பாம்பு. சாப்பிட்டு திரும்பியும் கீழே இறங்கி வந்து அதோட புற்றில் படுத்துருச்சு. கிளி திரும்பியும் வந்தது. திரும்பி வந்து இந்த முட்டைகளை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக நினச்சிது. முட்டையெல்லாம் உடஞ்சி குஞ்செல்லாம் செத்து கிடந்தது. கிளி ரொம்ப வருத்தமாக அழுதுட்டு நின்றுட்டு இருந்தது. அந்த சமயம் பார்த்து அந்த காட்டுக்குள்ளே இருந்த ஒரு குரங்கு நண்பன் வந்து, கிளிகளே, ஏன் இப்படி அழுகிறீங்க, என்னாச்சு, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு குரங்கு நண்பன் கேட்க, கிளி நடந்ததையெல்லாம் சொல்லுச்சு. இப்படி ஆயிடுச்சு, நாங்கள் எப்போ முட்டை வச்சாலும் இந்த பாம்பு வந்து இப்படி பண்ணிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லுச்சு. உடனே குரங்கு பாம்பு கிட்ட போய், ஏன் இப்படி பண்ண, முட்டையை சாப்பிட்டையா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு பாம்பு, உனக்கு எவ்வளோ தைரியம், எங்கிட்டயே வந்து கேட்குற, இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது கேட்டேன்னா உன்னை கொத்திடுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் குரங்கு பயந்துட்டு கிளிகள் கிட்ட போய் உட்காந்துட்டு வருத்தப்பட்டு இருந்தது. குரங்குக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. கா கா கான்னு காக்காவை கூப்பிட்டுச்சு. காக்காவும் பறந்து வந்து, என்ன குரங்கு நண்பா அப்படின்னு கேட்டுச்சு. வெகு தொலைவில் ஒரு அரண்மனை இருக்குது, அந்த அரண்மனையில் ஒரு இளவரசி இருக்காங்க, அங்கே நீ போகணும் அப்படின்னு குரங்கு நண்பன் சொல்லுச்சு. ஏ என்ன அப்படின்னு கேட்டுச்சு. போய் அந்த அரண்மனையில் இருக்க இளவரசி குளிக்கும்போது நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் குளிப்பாங்க. அந்த ஆபரணத்தில் ஏதோ ஒரு ஆபரணத்தை எடுத்து பறந்து வந்து அந்த புற்றுமண்ணில் நீ போட்டு அப்படின்னு சொல்லிச்சு குரங்கு. அதே மாதிரி காக்கையும் ஒரு ஆபரணத்தை எடுத்துட்டு வேகமாக பறந்து வந்து புற்றுங்கண்ணில் போட்டுருச்சு. அதுக்கப்புறமா அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய பணிப்பெண் இளவரசியோட நகையை ஒரு காகம் தூக்கிட்டு போகுது, பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் வீரர்கள் எல்லாம் அந்த காக்காயை துரத்திட்டு போனாங்க. அது எங்கே போகுதுன்னு வீரர்கள் பின்னாடியே போனாங்க. காகம் அந்த புற்றுங்கண்ணுக்குள்ளே அந்த நகையை போட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மரத்து மேலே ஏறி காகம் உட்காந்துருச்சு. இதையை பார்த்த வீரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, புற்றுங்கண்ணை அந்த வச்சிருக்கிற ஈட்டியால் இடித்தாங்க. அந்த நேரம் பார்த்து பாம்பு தூங்கிட்டு இருந்தது நல்லா. அதுக்கப்புறமா இவங்க ஈட்டியால் இடிக்கும்போது பாம்புக்கு ரொம்பவும் கோபம் வந்து வெளியே தலையை நீட்டி, என்ன வேணும் உங்களுக்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுச்சு. இந்த நகை வந்துட்டு இளவரசியோட நகை, கொடுத்துரு அப்படின்னு சொல்லிச்சு வீரர்கள். ஆனால் அந்த பாம்புக்கு ரொம்ப திமிரா, நான் கொடுக்க மாட்டேன், இது என் கழுத்தில் இருக்கு, இது என்னோடது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் வீரர்கள் தன்னோட ஈட்டியால் பாம்பை அடித்து கொண்டுட்டு அந்த நகையை எடுத்துட்டு போயிட்டாங்க. குழந்தைகளா, இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு தெரியக்கூடிய திருக்குறள் என்னென்னா, வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அதனுடைய விளக்கம் என்னென்னா, தன்னை விட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும்போது தன்னை விட வலியவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும். பாம்பு வீரர்கள்கிட்ட அடிபட்டு இறந்துருச்சு, ஆனால் கிளிகள்கிட்ட அதோட வேலையை காட்டுச்சு. குழந்தைகளா, இதுதான் இந்த கதையோட நியதி. குட்டிஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டன் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதைகள் மலரட்டும் உங்கள் செவிகளை. நன்றி, வணக்கம்.